ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் ஃப்ரிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் டவுன்லோட் பண்ணலேருந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து லாஸ்ட் மேட்ச் முடிக்க எத்தனை தடவை நம்ம வந்து போயை அடிக்க முடியும், அதாவது பெர்முடா ரேங்க்டு மேட்சில் வந்து எத்தனை தடவை போயை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்சாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்ட வீடியோ இது. இதுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மாற்றிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், செவன்த் ஆனிவர்சரினு சொல்லி போட்டு ஒரு இது ஒன்று இருந்துச்சு, அந்த ஆரஞ்சு கலருக்குள்ளே ஒரு வட்டமைக்கு இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிகே வந்து சின்ன சின்ன வீடாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, சின்ன சின்ன வீடாக இருக்குது, முதல்ல வந்து எப்படி இருந்த பீக்குது, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து சப்பை ஆக்கின மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மேலே இருக்க கிஃப்ட் பாக்ஸ்லாம் அடிச்சு சரி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தேன், கீழே கொஞ்சம் காயின் வேறு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கன்று வாங்கிட்டேன். குரோஸாக வாங்குறது பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒன்றுமே இல்லை, கையில் வந்து அந்த காயின்ல எதுவுமே இல்லை சரின்னு சொல்லி இந்த கண்ணாச்சும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் செட் ஆகும்னு சொல்லி அந்த கண்ணை வந்து எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் வந்து இந்த சைடு வந்து போனேன். இந்த வழியாக போனோம்னா அங்கே ஒரு சோப்புகளில் ஒன்று இருந்துச்சு, என்னன்னே தெரில. நம்ம வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பறக்கிற கிளைடர் வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாள் ஃபஸ்ட்டு ஏற்றினப்போ கேம் ஏற்றினப்போ இந்த கிளைடர் இருந்துச்சு, ஆனால் இந்த கிளைடர் வந்து இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்றே ஒன்று என்னென்னா, நான் கன் இல்லாமல் தான் வந்து ஃபஸ்ட்டு இறங்கினேன். இறங்கினோடனே வந்து நம்ம வந்து கன்று தேட வந்து போவோம். கன்று தேட போனோம்னா எனிமி யாராவது இருப்பாங்க. எனிமி வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை சுட்டு கன்று நம்மகிட்ட இருக்கும், அவங்ககிட்ட இருக்கும், நம்மகிட்ட வந்து இருக்காது, அவங்க வந்து சுட்டு கொண்டுருவாங்க. ஆனால் இதில் இருந்த ஒரு நல்லது என்னென்னா, நம்ம வந்து எனிமிக்கு வந்து சிக்காமையே நம்ம வந்து ஒரு இடத்துல போய் கன்று வந்து வாங்கிட்டு சேஃப்டியாக வந்து இறங்கிடுவோம். இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அங்கேருந்து கிளைடரில் கன்னோட வந்து பறந்து வரப்போ கீழேருந்து எனிமி எவனாச்சும் பார்த்து சுட்டு கொண்டுட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு. அதாவது கன்று இல்லாமல் போய் அடி வாங்கி செத்தானாச்சும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். நல்லா இருப்பா போட, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளைடரில் பறந்து வந்து எவனாச்சும் போட்டு தட்டிட்டேன்னா முடிஞ்சு சொல்லி, ஆகா கன்று இருந்தும் சுடாமல் செத்து போயிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும் சரின்னு சொல்லி அங்கேருந்து கிளைடர்லாம் இறங்கி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓடினாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து விளாட்றவங்க இல்லை, புதுசாக வந்து விளாட்றவங்க விளாட்றதே வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேம் விளாண்டு ஃபஸ்ட்டு கேம் விளையாட போட்டதுனால புதுசாக இருக்கவங்கதான் வந்திருக்காங்க. பரவாயில்ல, அதுக்குனால நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட எய்மே வந்து போயாக போட வேண்டியதே. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது மாதிரி வந்துருந்தாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்து தெரிஞ்சு விளாட்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சில பேர் தான் விளாடாமல் இருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சரி இவனுக்கு விளாட தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போவோம். அது பார்த்தீங்கன்னா சடார்னு ஏதாவது கண்ணு அடித்து படார்னு அடித்து போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பேன், போயாவை போட்டுட்டு கடைசியில் வந்து ஒரு சப்பையாக முடிஞ்சிடும். ஆனால் இதனால் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லி பார்த்துதான் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க. இப்போ வந்து அடித்தவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விளாட தெரிஞ்ச பிள்ளையாக இருப்பேன் போல இருக்கு. அவங்க அடித்ததுலேயே தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து லைட்டாக தான் அடிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோவில் போட்டேன், சைடில் இருப்பையன் லைட் அடிப்பையன் பார்த்தோன்னே வந்து தூரமாக ஓடி போயிடுவாங்க. அதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, விளாட தெரியாத மாதிரிக்கே வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அதனால கொஞ்சம் உஷாராக தான் கையாளணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இருந்தாங்க, ரெண்டு பேர்லேயும் பொட்டியாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளை மாதிரி விளாட தெரிஞ்ச ஒரு பிளேயர் மட்டும் இருக்கேன் அப்படின்னு மட்டும் ஒன்று தெரிஞ்சிச்சு. எங்கிட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா நாக்டவுன் ஆயிடுச்சு, சரி போடு ஓசி கில்லு அப்படின்னு சொல்லி கில்லு போட்டாச்சு. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஓசி கில் வந்து அடிக்கிறப்போ நல்லாயிருக்கும், நம்ம கில்லை வேணாச்சும் ஓசி எடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வசமாக மாட்டிக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டுனு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றிக்க ஃபைட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு எவனாச்சும் சுட்டுக்கிட்டு இருக்கேன், அங்கே திரும்பினா அங்கிட்டு எவனாச்சும் சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதில் இடத்துல வந்து ஒருத்தே வந்து நல்லா விளாட தெரிஞ்ச பிளேயர் மட்டும் இருக்கேன், அது மட்டும் எனக்கு தெரியும். அவை வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றுனே எல்லா சைடும் சுற்றி அடித்தேன், சரி இந்த பாறையிலேருந்து கவர் எடுத்துகிட்டு எங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். மேலே வந்து அந்த கூரையில் வந்து உட்காந்துருக்கேன், கீழே இருந்தால் தான் எவனாச்சும் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒருத்தர் வந்து அங்கேருந்து நம்மளை வந்து ஸ்கோப் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அவனை போட்டு ஒரு அடி அடிச்சு விட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு டக்குன்னு ஸ்கோப்பை போட்டு இன்னொருத்தில் பார்க்குறேன், அவன் வந்து ஆளை காணும், எங்கிட்ட போயிட்டான், மறைஞ்சிட்டான் ஆள். இது மாதிரி பிளேயர் வந்து விளாட்றவன் வந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சாவே அவன் வந்து அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து விளாட தெரிஞ்சவனு முடிச்சுட்டு அப்புறம் வந்து விளாட தெரியாதவனு வந்து பார்த்துக்கிடும். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைடர் ஒன்று இருந்துச்சு. கிளைடர்னால் அது எஸ்கலேட்டர் மாதிரி மேலே ஏறி வந்து கொஞ்சம் தூரம் வந்து பறக்க வைக்கும். அது சரி, அது கையில் ஒன்று இருந்துச்சு, க்ளோவில் போட்டேன், பக்கத்தில் வந்து போய் அந்த இதை போட்டு மேலே ஏறி அவனை வந்து முடிக்கணும்னு சொல்லி பார்த்தேன். கீழேருந்து அவனை வந்து போட முடியல, சரி மேலே போய் அவனை வந்து அவை இடத்துலேயே போய் அவனை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாச்சு. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அங்கே கிளைடரில் போய் நான் ஏறி அந்த இது இடத்த செட் பண்ணுறப்பையே அவன் அடிச்சிருவேணும் அப்படின்னு சொல்லி பயமாக இருந்துச்சு. சரி ஸ்கோப்பை போட்டு தலையில் வைக்கலாம் பார்த்தா தலையை உழுக்க எடுத்துக்கிட்டான். அட பாவி, கொஞ்சம் லைட்டாக ஒரு செகண்ட் நின்றுருந்தால் கூட நம்ம வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்போம், மேலே போகிறதுக்கு தேவையே கிடையாது. சரி இங்கேருந்து செட் பண்ணி கரெக்டாக போகலாம், அங்கேருந்து அவன் அடித்தாலும் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்தேன். இந்த செகண்டில் நம்ம அவன் நினச்சிருந்தா போட்டு தெளிஞ்சிருக்கலாம், நான் வந்து அடிக்கலை. நம்ம வந்து எகிரி ஒரு முடிச்சு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் கொஞ்சம் விளாட தெரிஞ்சவன் இவனை வந்து முடிக்காமல் கடைசி ரவுண்டில் போய் கடைசியில் வந்து போயாவுக்கு பக்கத்தில் போய் இப்போ செத்தா கூட ஒன்றும் தெரியாது.
கடைசியில் போயா பக்கத்தில் போய் செத்துட்டோம்னா அவளே ரொம்ப வந்து மனசு சங்கடமாக போயிருந்து சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவனை முடிச்சு விட்டுட்டு அவனுக்கு ஒரு எமோட்டை போட்டு விட்டு வெறுப்பேற்றி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது. அவனை மக்கி மேலேருந்து எத்தனை பேர் போட முடியும்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் ஒரே ஒருத்தையும் மட்டும் கையில் சிக்கினே அவனை மட்டும் முடிச்சு விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து அடுத்து இன்னொருத்தையும் ஒருத்தையும் பார்த்தேன். அங்கிட்ட அங்கிட்ட அவன் ஓடுறேன், சைடில் ஓடி கீழே போயிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோப்பில் வந்து சிக்கலாக சிக்கன் போட்டு தள்ளியிருந்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து 8 கில் பண்ணியிருக்கோம். 12 பேர் இருக்கும் ஐயா நினைக்கிறேன், 8 பேர் தான் இருக்கு ஐயா. ஆக டக்கு டக்குன்னு முடிச்சிடுறான் ஐயா எல்லோரும். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோஸ் கில் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 பேர் இருக்காங்க, 9 கிலோ பண்ணியிருக்கோம். எங்கடா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் எங்கே இருக்காங்க, எங்கிட்ட இருக்காங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் சிங்கிளாக இருப்போம். நம்ம இது டியோ விஷோவில் வந்து போட்டு வந்தோம். வரையங்களாம் 2 பேராக இருப்பாங்க. நம்ம மட்டும் அதே என்ன வந்து நாக் டவுன் ஆகிறாங்க, கில் டேரெக்டாக சுட்டவனே கில் ஆக மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இவ்வளோ மட்டும் கில் பண்ணிவிட்டு கில் பண்ண மாட்டேன், அதாவது நாக் டவுன் பண்ணி வச்சுருப்பேன். நாக் டவுன் பண்ணி வச்சுட்டு இன்னொருத்தவனை வந்து போட்டு தருவேன். பாருங்கள் ஏதோ ஸ்கோப் போட்டு அவனை வந்து முடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா 4 அலைவு இருக்கும். இதில்தான் ஒரு ட்விஸ்டாச்சு. ஆகா ஒருத்தவனை தானே கொண்டோம், இன்னொருத்தவனை கொள்ளலையே எப்படி அமைஞ்சுது அப்படின்னு நம்பிக்கை கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓ அவன் நாக் டவுன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3 பேர் கையை நானும் இன்னொரு 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தையும் நாக் டவுன் வந்து கில் ஆகலை. இவ்வளோ கொண்டு கொண்ட பிறகு சரி ஒருத்தர் இருப்பான்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் தான் ஏற்கனவே நாக் டவுன் ஆனவன் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயா வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து போய போட்டு அடுத்து 2 மேட்ச் வந்து வந்துட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆடமைக்கு கட்டுச்சு. ஆகா நம்ம கேரக்டர்ஸ்கெல்லாம் கட்டுது, என்ன ஆடமைக்கு கட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் கேரர் போல இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோற்றத்தை வந்து இப்போ கொண்டு வந்துருச்சு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 7th ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு நிறையா கிஃப்ட் பாக்ஸ்லாம் இருந்துச்சு. அதான் இதில் பக்கத்தில் போய் உட்காந்து ஏதாவது ஏறும் சரி கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து தெரிஞ்சு இது உடச்சு பார்த்தாத்தே உள்ளுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி நான் வேறு ஏதாவது வெயிட்டாக கொடுப்பாங்க போல இருக்குது, ஈவெண்ட்டில் ஏதாவது கலெக்ட் பண்ணி ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்குற மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் ஒன்றுமே இல்லை, கண்டதையும் கொடுத்தாங்க. இங்கிட்டிருந்து தூரத்துலேருந்து ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா அடித்து வந்து ஹெல்த்தெல்லாம் குறைச்சி விட்டாங்க. இப்போ என்னன்னு தெரியல, டக்கு டக்குன்னு அவங்க சுடுறதை பார்த்து எந்த கண்ணை வச்சதே சுடுறாங்கன்னு தெரியல. அவங்க லைட்டாக அடித்தாவே போது ஹெல்த் சரு சருன்னு இறங்கிடுது. நம்ம சுட்டாதே அவங்க வந்து சாக மாட்டேங்கிறாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து ஒருத்தையும் வருவியான் எங்கடா ஆளைக்கான அந்த வாரானா வந்து டின்னுக்கு பின்னாடி ஒழிஞ்சு கடைசியில் விழுந்து இந்த கட்டைக்கு பின்னாடி ஒழிவான். பார்த்தீங்கன்னா ஹெல்த்தெல்லாம் குறைச்சிட்டேன். இப்போ வந்து யோசிச்சேன் சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேடேட் விழுந்துச்சு. டக்குன்னு குக் பண்ணி கரெக்டாக மேலேயே எரிஞ்சு விட்டேன். கடைசியில் அது பார்த்தாவோ தெரியும் அவனுக்கு ஃபுல் டேமேஜ் வந்து போயிடுச்சு. ஃபுல் டேமேஜ் போல கொஞ்சம் டேமேஜ் போயிருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 70 ஹெல்த்துக்குள்ளே இருக்கும். டக்குன்னு வந்து போட்டு தெளிவாச்சு, உட்காந்து போட்டு உட்காந்துருந்தேன். அவனோட உட்காந்து அவனுக்கே போட்டு அவனோட லூட் எல்லாத்தையும் நம்ம வந்து அங்கேயே எடுத்தாச்சு. அப்படி இப்படின்னு எல்லாரையும் முடிச்சுட்டு கடைசியில் வந்து இந்த சைடு வந்துட்டேன். கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெளியிலே வரல, நம்மளும் சரி அவனும் சரி அங்கேயே இருந்தோம். அவனும் வெளியில் வரல, நானும் அங்கிட்டு உழுதுகிறேன். கீழேருந்து குதிச்சோம்னா ஹெல்த் ஃபுல்லாக இறங்கிடும், அப்புறம் வந்து ஈஸியாக போயா போட்டுடலாம். நம்மளோட போயா வந்து எப்படியாவது போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட போன் ஃபயர் வந்து போட்டுட்டேன். போன் ஃபயர் ரெண்டு தான் போட்டு மெடிக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டேன். கீழே இருக்கேன் பார்த்தீங்கன்னா போயிட்டேன், அதாவது செத்து போயிட்டேன். நம்ம இந்த டயத்துலேயும் போயா வந்து வாங்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3rd மேட்ச் வந்து போயா அவள் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க போகிறோம். 3rd மேட்ச் மட்டும் போட்டுட்டோம்னா ஹாட்ரிக்காக போயா அடிச்சிடலாம். 3rd மேட்ச் வேகமாக இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த 7th போட்டுருக்குது, அதில் இறங்கி உள்ளுக்க போகலான்னு சொல்லி பார்த்தேன். சரி வேணாம் எதுக்கு அங்கிட்டு போய்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்ணெல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரமாக சுற்றி அங்கிட்டுங்கன்னு சொல்லி கண்ணெல்லாம் எடுத்துட்டேன். அப்போதே ஒருத்தர் அரை மணி நேரம் கழித்து அங்கேருந்து பேராசூட்டில் இறங்குறேன். ஆஹா பொறுமையாக இறங்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் 7 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் செத்துட்டாங்க, 45 பேர் இருந்தாங்க, 50 பேர் இருக்கலாம், 5 பேர் செத்துட்டாங்க. அப்புறதே வந்து அங்கேருந்து பேராசூட்டில் வந்து பொறுமையாக இறங்கி இருந்திருக்கேன். என்ன ஆனால் தெரியல, ஆனால் இறங்கிட்டோன்னு ஓயமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் இந்த சைடு பார்த்தா இந்த சைடு ஒருத்தையும் கொடுக்குறது, அந்த சைடு மலை மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். அவளை வந்து போட்டு தெளியாச்சு, போட்டு தெளிவாது நாக் டவுன் மட்டும் பண்ணி வச்சுட்டு இங்கிட்டாம ஓடி வந்துட்டேன். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தையும் கீழே இறங்கி ஓடிக்கிட்டு இருப்பேன். சரி அவனையும் முடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு அவனை சுட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு செம ட்விஸ்ட்டு. என்னன்னா ஒருத்தையும் அடிச்சுக்கிட்டேன், டக்குன்னு குலோவால் எடுத்துக்கிறவங்களையும் போட்டு தள்ளிட்டேன், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆஹா கடைசியில் வந்து 2 பாயாக தான் வந்து போட்டோம். சாம்பார் ஆப்பு எனக்கு